வெல்கம் டு சிஸ்டர்ஸ் லா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டூப்பரான இளநீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு அரை லிட்டர் கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. ஒன்று வந்து பசும் பாலாக இருக்கட்டும், இல்லைன்னா பேக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது இப்போ வந்து கொதி வர வைக்க விட்டுறலாம். நம்ம இப்போ இது கொதி வர டைமில் நம்ம வந்து இளநீர், இது இளநீரில் இருக்கிற தேங்காய் இருக்கும் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்ல இளந்தேங்கான்னு சொல்லுவாங்க, அதை மாற்றிக்கலாம். இப்போ இது கூட வந்து மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இது அரைக்கிறதுக்கு வந்து இளநீர் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வேணால், அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அந்த குறக்குறன்னு இருக்கணும் லைட்டாக, அந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்து பால் கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லாதவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போயும் நல்லா தான் இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கல அப்படின்னா சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து கால் கப் சேர்த்துருக்கேன், நீங்கள் அரை கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து உள்ளே சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் செய்யும் போது வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம், ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, அதனால் லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ அந்த இளன் தேங்காவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து நட்ஸ் பொரித்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன், அதில் வந்து தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா சூடானதும் உங்களுக்கு தேவையான நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே வந்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது அப்படியே இளநீர் பாயசத்தில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட இளநீர் பாயசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக இளநீர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இளநீர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும். இளநீர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு அரைக்கப் அரைக்கப் இளநீர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட வந்து லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது லாஸ்ட்டாக அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து தலைப்பால் சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் பால், அது வந்து ஒரு அரைக்கப் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிஸ்டர்ஸ் லா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.